ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். வாக்காலே கைங்கரியம் கொள்ள வேண்டும். கைங்கரியம்ங்கிறது மூன்று விதமாக இருக்கும். மானசீக கைங்கரியம், வாச்சிக்க கைங்கரியம், காயிக்க கைங்கரியம். மானசீக கைங்கரியம்னா மனதாலே எம்பெருமானுக்கு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது. மனதாலே கைங்கரியம் பண்றதுனா என்னது, அவர்களுக்கு நல்லதே நினைப்பது. எப்பொழுதும் பகவானுக்கு நன்மையே இருக்க வேண்டும். மங்களாசாசன பரராக இருப்பது. பகவானுக்கு எப்பொழுதும் நன்மையே இருக்க வேண்டும், அடியார்களுக்கு எப்பொழுதும் நன்மையே இருக்க வேண்டும், ஒரு குறையும் வரக்கூடாது என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறோமே, இதுதான் மானசீக கைங்கரியம். வாச்சிக்க கைங்கரியம் என்னது, வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணுவது, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவது, துதி பாடுவது, பகவானுடைய பெருமைகளை சொல்லுவது, அவனுடைய கொண்டாட்டங்களை சொல்லுவது. அதே போல பாகவதர்கள் விஷயத்தில், அடியார்கள் விஷயத்திலையும் அவர்களுடைய பெருமையை கொண்டாடுவது, ஆச்சாரியனுடைய பெருமையை கொண்டாடுவது. ஆச்சாரியனுடைய பெருமையை முன்னாடியே சொல்லணும், அவன் முன்னாடியே சொல்லணும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியா என்று ஆச்சாரியனுடைய பெருமை அவன் முன்னாடியே சொல்லணும். அதே நம்முடைய பிள்ளையினுடைய பெருமையோ, நம்முடைய மனைவியினுடைய பெருமையோ, இல்லை நம்மை நம்மிடத்துல வேலை பார்ப்பவர்களுடைய பெருமையோ, அதையெல்லாம் அவர்கள் முன்னாடி எப்பொழுதும் சொல்லிட்டு கூடாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த பெருமையானது கர்வத்திலே போய் முடிந்துவிடும். அதே ஆச்சாரியன் என்பவன் அந்த இலக்கணத்தின்படி இருப்பவனாக இருந்தால் அவனுக்கு எந்த கர்வமும் ஏற்படாது. இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியனுடைய கிருபை. நீர் ஏதோ நம்ம பத்தி சொல்லுகிறீரே, இதெல்லாம் என்னுடைய பெருமை எதுவும் இல்லை, இதெல்லாம் என்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமை, பகவானுடைய அருளினாலே இப்படி ஏற்பட்டது, அடியாருடைய மங்களாசாசனத்தினாலே இப்படி ஏற்பட்டது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி இருப்பதனாலே அவர்களை நேரே அப்பொழுதே ஸ்துதிக்கலாம். இதெல்லாம் வாச்சிக்க கைங்கரியம். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவது, பாகவதர்களை அடியார்களுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவது, இதெல்லாம் வாச்சிக்க கைங்கரியம். காய்க கைங்கரியம் என்பது எம்பெருமானுக்கு நம்முடைய கைகளை கொண்டும் உடம்பை கொண்டும் தொண்டு பண்ணுவது, மாலை தொடுத்து கொடுப்பது, ஒரு கிணத்திலிருந்து ஜலத்தை எடுத்து வந்து கைங்கரியம் பண்ணுவது, அவனுடைய சந்நிதிகளை பெருக்குவது, கூட்டுவது, எத்தனையோ கைங்கரியங்கள், தளிகை பண்ணுவது, திருவாராதனம் பண்ணுவது, பரிசாரகம் பண்ணுவது, ஒரு வாத்தியம் வாசிப்பது, இதெல்லாம் காய்க கைங்கரியம். எத்தனையோ பந்தல் போடுவது, எல்லாமே கைங்கரியம் தான். பகவானுடைய எண்ணத்திலே இவர் ஏதோ நமக்கு திருவாராதனம் பண்றார், இவர் தான் உயர்ந்தவர், அவர் வாசலை கூட்டி பெருக்குகிறார், ரொம்ப தாழ்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு இருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய காரியம் நமக்கு பெருமை சேர்க்க பார்க்கிறான் என்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர வேற எந்த எண்ணமும் இருக்காது. இப்படி கைங்கரியங்கள் வாச்சிக்க, மானசீக, காய்க என்று மூன்று விதமா இருக்கும். அதே போல பகவத், பாகவத, ஆச்சாரிய விஷயங்களிலே கைங்கரியம் இருக்கலாம். அதுல கைங்கரியம்னா என்னது, கிங்கரனாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள். கிங்கரன்னா அடிமை என்று அர்த்தம். ஒருவனிடத்திலே, தலைவனிடத்திலே போய் நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், கிம் கர, அதுதான் கிங்கரங்கிறது. நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கோமே, அதுக்குத்தான் கிங்கரன் என்ற பெயர். அவன் பண்ணக்கூடிய செயல், அந்த தலைவனுடைய திருவுள்ள உகப்புக்காக அவன் செய்யக்கூடிய செயல் கைங்கரியம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சேஷபூதன், ஒரு அடியவன் என்றிருந்தால் இந்த கைங்கரியம் பண்ணினாதான் அவனுக்கு சேஷத்துவமே சித்திக்கும். நான் எந்த கைங்கரியமும் பண்ணல, ஆனா நான் சேஷபூதன், அடிமை, நான் அடிமை, ஆனா எந்த காரியமும் பண்ண மாட்டேன், எந்த தொழிலும் செய்ய மாட்டேன் என்று சொன்னால், அதாவது நம்முடைய தலைவனுடைய உகப்புக்காக நாம் நம்முடைய காரியத்தை நன்னாதான் பார்த்துட்டு இருப்போம், எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டோம், நமக்கு வேணுங்கிறது எல்லாம் நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பகவானுக்கு என்று வரும்பொழுதோ, ஆச்சாரியனுக்கு, பாகவதர்களுக்கு என்று வரும்பொழுதோ நாம் எந்த காரியமும் செய்யவில்லை என்றால் நமக்கு அந்த சேஷத்துவமே சித்திக்காது. அப்போ சேஷத்துவத்துக்கு அனுபபத்தி வந்துவிடும். அனுபபத்தின்னா பொருத்தம் இல்லாமே வந்துடும். அகிஞ்சித் கரஸ்ய சேஷத்துவ அனுபபத்திகின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. கொஞ்சமாவது தொண்டு பண்ணணும், அந்த கொஞ்சமாவது தொண்டு பண்ணினால்தான் சேஷத்துவமே நிலைத்து நிற்கும், அடிமைத்தனமே நிலைத்து நிற்கும். தொண்டு பண்ணவில்லை என்றால் அடிமைத்தனமே போய்விடும். இப்படி கைங்கரியம் என்றால் என்ன, அது வாச்சிக்க, மானசீக்க, வாச்சிக்க, காய்க்க கைங்கரியமாக இருக்கலாம், பகவான் விஷயத்திலே இருக்கலாம், பாகவதர்கள் விஷயத்திலே இருக்கலாம், ஆச்சாரியன் விஷயத்திலே இருக்கலாம். இன்னொன்று, இந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ண வேண்டும். நான் ஒரு காரியம் பண்ணுகிறேன், அதனால எனக்கு இந்த பலன் கிடைக்கும், எனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு பெருமை கிடைக்கும், எனக்கு புகழ் கிடைக்கும், இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கொண்டு கைங்கரியம் பண்ணக்கூடாது. அப்போ அது கைங்கரியம் இல்லை, அது வியாபாரம் ஆகிடும். நாம் கைங்கரியம் பண்ணுகிறோம் என்றால் நம்முடைய கடமை, இதை நாம் பண்ண வேண்டும். நமக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஒரு கைங்கரியம் ஒரு சன்னதியிலேயோ, ஒரு திருமாளிகையிலேயோ, ஆச்சாரியன் திருமாளிகையிலேயோ சன்னதியிலோ நமக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சுதான், இது நமக்கு கிடைச்ச பாக்கியம் என்று நாம் பண்ண வேண்டும். அதுக்கு மேலே அவர் அந்த சுவாமியோ, அந்த மடத்தை நிர்வகிப்பவரோ, அந்த சன்னிதியை நிர்வகிப்பவரோ அவர் கூப்பிட்டு இருந்தார், நீ கைங்கரியம் பண்ணிடு, ரொம்ப சந்தோஷம்,
இந்த கைங்கரியத்துக்கு ஏதோ நம்மால ஆன ஒரு கிஞ்சித் இதை வச்சுக்கோம் அப்படின்னு அவர் கொடுத்தா அதை நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் அதை வாங்கிக் கொள்ளலாம். நமக்கு தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம். அது தேவை இல்லைன்னா இல்ல சுவாமி இந்த கைங்கரியத்துக்கே இதை உபயோகப்படுத்திக் கொள்ளும் என்று நாம் சொல்லிவிடலாம். நமக்கு தேவை இருந்ததுன்னா அந்த ஒரு யாரோ நமக்கு ஒரு ஆதரவாக நமக்கு கொடுக்கிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அதுல எதிர்பார்ப்பு இருந்து பண்ணக்கூடாது. நாளைக்கு அவர் கொடுக்கலன்னா நான் வரப்போறதில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா அது கைங்கரியம், அது வியாபாரமாக. அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நான் நம்முடைய கைங்கரியத்தை நான் பண்ணுவேன் என்று இருந்தால் அது உண்மையான கைங்கரியம். இப்படி கைங்கரியம் என்பது பலவிதமாக இருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.